ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒரு உடல்நல குறைவு இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு சிலருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கேட்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்க சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிடுங்க. உங்க ஒரு நொடி லைக்கு தான் நாங்கள் ஒரு நாள் உழைக்கிறோம். 28 pound லம் இன்சைட் இன்டெஸ்டின்ஸ். 22 வயசாகிற ஒரு சிறுவனுக்கு வயிற்றோட குடலுக்குள்ள மிகப்பெரிய கட்டி ஒண்ணு வளர்ந்தே வந்திருக்கு. அண்ட் இந்த கண்டிஷனால இவனோட உள்ளுறுப்புலாம் பல்ஜ் ஆகிட்டே வருமா. இதன் காரணமாவே ஒரு பிரெக்னன்ட் லேடிக்கு வயிறு எப்படி பெருசா இருக்கும் அந்த மாதிரி அந்த பையனுக்கு இருந்திருக்கு. 2017 ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வெடிக்கிற ஸ்டேஜ்ல இருந்திருக்கு. அப்புறம் சர்ஜரி பண்ணி 28 pounds இருக்க பெரிய கட்டியை எடுத்திருக்காங்க. இது 30 inch நீளத்துக்கு இருந்திருக்கு. சரி, இவ்வளவு பெரிய கட்டி வளரும் போது வயிற்றுல கொஞ்சம் கூடமா வலியே இல்லைன்னு ஒரு சிலருக்கு தோணலாம். பட் அவருக்கு இருக்கிற கண்டிஷன்ல பெயின்ங்கிறதே சுத்தமா தெரியாம வேற லெவலுக்கு இந்த கட்டி வளர்ந்துட்டு வந்திருக்கு. ஒரு வழியா சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஃபிஷ் போன் இன்சைட் ஹை. நம்ம வழக்கமா தண்ணியில ஆட்டம் போட்டு குளிச்சுட்டு வந்தா மறுநாள் ஜலதோஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒருத்தர் பீச்ல நல்லா குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரோட கண்ணுல மீனோட எலும்பு இருந்திருக்குங்க. இந்த சம்பவம் 2015 நடந்திருக்கு. ரெட் சி கடற்கரையில ஒரு நாள் ஸ்விம் பண்ணிட்டு இருந்தாப்ல. அப்போ ரிட்டர்ன் வரும்போது கண்ணுல ஏதோ போயிருக்கு. அதை பத்தி எதையும் கவலைப்படாம சகஜமான வாழ்க்கையை இவர் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் கண்ணுல பார்வை கம்மியாகி சரி என்னதான் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க டாக்டர் கிட்ட போய் பார்க்கிறாங்க. டாக்டர்ஸும் ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு கண்ணுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கு, அதை எடுக்க போறோம்னு சொல்லி எடுக்கவும் செஞ்சிட்டாங்க. இதுல ஆஃப் பீக்னு சொல்லப்படுற ஒரு வகையான மீனோட எலும்பு தான் இருந்திருக்கு. அப்புறம் 52 ஆகக்கூடிய இவரு பெரு 3 மாசத்துல நார்மல் ஆகிட்டாரு. இந்த செய்தியை நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசன் பப்ளிஷ் பண்ணாங்க. ஹாரி டியூமர் ஆன் இஸ் ஹை. 19 இருக்க ஒரு இரானியனை சேர்ந்த பையனுக்கு ஐ டியூமர் இருக்கிறது தெரிய வருது. இது பிறவில இருந்தே அவருக்கு இருக்கிறதா சொல்றாங்க. பட் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்க்கு இந்த ஏஜ்ல தான் வந்திருக்கு. முக்கியமா இவருக்கு என்ன ஆகிருக்குன்னா கண்ணுல இருந்து முடி வளர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா கண்ணுக்குள்ள இருந்து முடி வளர்ந்தா ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான விஷயம். இதை வந்து லிம்பல் டெர்மாய்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. சரி, இந்த டியூமர் பாத்தீங்கன்னா அவர் பிறக்கும் போதே இருந்தது. அண்ட் வளர வளர 1 inch கம்மியா வளர்ந்துருக்கு. இதனால கண் பார்வை கம்மியாகும், பாக்குறதெல்லாம் பிளரா தெரியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்க. இருந்தாலும் இவருக்கு அந்த டியூமரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தும் கண் பார்வை அதிகமாகல. சோ இந்த மாதிரி ஒரு குறையோட வரவங்க எல்லாம் மேக்சிமம் அவங்களோட டியூமரை எடுக்க வேணாம் சொல்றாங்களாம். ஏன்னா அப்படி பண்ணியும் கண் பார்வை திரும்ப கிடைக்காதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுமா. பிரெயின் டியூமர். மேரிலேண்ட்ல 2014 பிறந்து 4 இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு சராசரி வளர்ச்சியை விட தலை ரொம்ப ஃபாஸ்டா வளருதுன்னு டாக்டர்ஸ் ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. ஏன்னா அந்த ஏஜ்ல ஓரளவுக்கு தான் வளர்ச்சி இருக்கணும். அளவுக்கு அதிகமா இருந்ததை வச்சு ஸ்கேன் பண்ணதுல பல் மாதிரியான ஷேப்ல பிரெயின் டியூமர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு வழியா சர்ஜரி பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த டியூமர்ல பல் வளர்ந்துட்டு இருக்கு. யூஸ்வலா கீழ்த்தடையில தான் இந்த மாதிரி பல் வளரும் சொல்றாங்க. ஆனா மூளையில பல் வளர்ந்துட்டு இருந்தது எல்லாருமே ஆச்சரியமா பார்த்தாங்க. இந்த கண்டிஷன் வந்து கிரானியோ ஃபாரன்ஜினோமானு இவங்க சொல்றாங்க. இதனால ஒரு கல்ஃப் பால் சைஸுக்கு அந்த டியூமர் வளருமா பட் ஸ்ப்ரெட் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஆனா டாக்டர்ஸ்க்கு இதெல்லாம் ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா ஒரு பல் டியூமருக்குள்ள வளர்றதுன்றது ஆச்சரியமான விஷயம். இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததே கிடையாதுன்னு அவங்க சொல்றாங்க. ஒரு வழியா சர்ஜரி பண்ணி இந்த டியூமரை ரிமூவ் பண்ணாலும் லைஃப் லாங் முழுக்க ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் அந்த குழந்தை எடுத்துக்க வேண்டியிருக்கும்னு சொன்னாங்க. ஏன்னா அது பிரெயின்ல வந்ததால பிரெயின் வந்து அஃபெக்ட் பண்ணி சில ஹார்மோன்ஸை ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கு. கிரேவிங்ஸ் ஆஃப் ஆர் டிசீஸ். ஒரு பெண்ணுக்கு வித்தியாசமான உணவு பழக்கம் இருந்திருக்கு. அது அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸே வர வச்சிருக்குன்னா பாத்துக்கோங்க. சரி, இந்த பெண் பாத்தீங்கன்னா பிரெக்னண்டா இருந்திருக்காங்க. அந்த மாதிரி சமயத்துல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 kg இருக்கிற பேக்கிங் சோடாவை டெய்லி கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சாப்பிடுற பழக்கம் அவங்கள விட்டு போகல. இவங்களுக்கு 35 ஆகி இருக்கு. 37 வாரம் பிரெக்னன்சி டைம்ல நல்லா வீக்கா ஃபீல் பண்ணிருக்காங்க. அதன் பிறகு ஹாஸ்பிட்டல போயிட்டு செக் பண்ணு நினைக்கிறாங்க. டாக்டர்ஸும் பாத்துட்டு இவங்களோட ஹார்ட் பீட் சரியா இல்லைன்னு அவங்களோட கால்கள்லாம் வீக்கா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீ இன்னும் நல்லா டெஸ்ட் பண்ணதும் அவங்களோட பாடியில பொட்டாசியம் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. டாக்டர்ஸும் இவங்க கிட்ட உணவு பழக்கத்தை பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க. பட் டாக்டர் கிட்ட தனக்கு வித்தியாசமான ஒரு சாப்பிடுற பழக்கம் இருக்குதுன்னு அவங்க மறைச்சிருக்காங்க. அப்புறம் இது எக்ஸ்ட்ரீமாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டு ஹார்ட் பீட் லெவலும் ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. டெஸ்ட் பண்ணதுல ரத்தத்துல கிரியேட்டின் கினேசின் பர்டிகுலர் கண்டென்டோட லெவல் ரொம்ப அதிகமா காணப்பட்டிருக்கு. இதனால கிட்னி ஃபெயிலியர் ஏற்பட்டு மசில்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆகும்னு சொல்றாங்க. சோ பிரெக்னன்சி டைம்ல இந்த மாதிரி
இருந்ததால பிறக்க போற குழந்தை கண்டிப்பா ஆபத்தானதா இருக்கும்னு சொன்னாங்க. பட் குழந்தை நல்லபடியா பிறந்தாலும் சில நாட்கள்லயே இறந்து போயிருக்கு. அப்புறம் இவங்க கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணதுல பேக்கிங் சோடாவை சில வருஷமா சாப்பிட்டுட்டு வரதா சொல்லிருக்காங்க. அது எதுக்கு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி விக்கல் வருமா, அதை சரி பண்றதுக்காக பேக்கிங் சோடா எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரெக்னன்சி டைம்ல பீக்கான ஒரு ஸ்டேஜ் வருமா, அந்த டயத்துல எதையாச்சும் சாப்பிடணும் தோணும். உதாரணத்துக்கு மழை பெஞ்சா மண்ணுல இருந்து ஒரு ஸ்மெல் வரும் பாத்தீங்களா, அப்ப மண்ணு சாப்பிடணும் போல இருக்கும். அதே மாதிரிதான் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதனாலதான் பேக்கிங் சோடாவை அவங்க சாப்பிட்டுருக்காங்க. ஹாலுசினேஷன்ஸ். 67 வயசாகிற ஒரு பெண் மார்ச் 2013 ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எனக்கு மூளை குழம்பி போயிருச்சுன்னு டாக்டர் கிட்ட சொல்றாங்க. அதுல அவங்களுக்கு அதாவது வித்தியாசமான உருவங்கள், தேவையில்லாத இமேஜஸ் எல்லாம் அவங்களுக்கு முன்னாடி வரதா அவங்க சொல்றாங்க. அதுக்கு முந்தின நாள் தான் ஒரு பிரீஸ்ட் கிட்ட போயிட்டு இது செய்முறை எல்லாம் செஞ்சாங்களாம். இப்படி வர்றதுக்கு மெயினா ரெண்டு காரணம் தான் இருக்கணும், ஒன்னு ட்ரக்கா இருக்கலாம் இல்ல பாடியில ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. ஆனா அவங்களால இதுதான் சரியான காரணம்னு கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கு. சரி, உங்களுக்கு எந்த மாதிரியான உருவம் தெரியுதுன்னு டாக்டர்ஸ் அதை வரைய சொல்லியிருக்காங்க. அதுல மிக பெரிய உருவம், பெரிய பல்லோட, காது கண்ணு எல்லாம் வச்ச மாதிரி வரைஞ்சு காமிச்சிருக்காங்க. அப்புறம் பரத்குமார்னு ஒரு டாக்டர் கென்டக்கில ஒர்க் பண்ணிட்டு இருந்தவரு இவங்களுக்கு எந்த மாதிரி கண்டிஷன் டயக்னோஸ் பண்ணி அதை வெளியே சொல்றாங்க. அதுக்கு பேரு சார்லஸ் போனன் சிண்ட்ரோம். இதன் காரணமா தான் அவங்களோட கண்ணுக்கு மனிதர்கள் குட்டியாவும் குட்டி குட்டி விலங்குகளும் இல்ல தேவையில்லாத உருவங்களும் கண்ணுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதன் காரணமா கண்ணு வழியா நம்ம எதை பார்க்கிறோமோ அதை ரிசீவ் ஆகி மூளைக்கு அனுப்புறதை விட்டுட்டு அதுவாவே ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிறதா சொல்றாங்க. அப்புறம் டாக்டர்ஸும் இது சரி பண்றதுக்கு எந்த வழியும் இல்ல, கண்டினியூஸா இந்த மாதிரி ஆகி ஒரு ஸ்டேஜ்ல உங்க கண் பார்வை போனாதான் உங்களுக்கு ஒரு அளவுக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பசில் ட்ரிகர்ஸ் எ மேன் சீசர். ஜெர்மனை சேர்ந்த 25 வயசாகிற நபர் சுடோக்கு விளையாடி ஒரு விதமான மூளை சலவையில ஈடுபட்டு இருந்திருக்காரு. இந்த சம்பவம் நவம்பர் 2008 நடந்திருக்கு. தன்னோட நண்பர் கூட பனி பிரதேசத்துல சரிக்கிட்டு போயிருந்திருக்காரு. அப்ப பனி சரிவு ஏற்பட்டு அதுல சிக்கி சில நிமிடத்துக்கு மூச்சு பேச்சு இல்லாம இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்க எலும்பு முறிவுகள் அவரோட உடல்ல வந்து ஏற்பட்டு இருக்கு. என்ன ப்ராப்ளம்னு டாக்டர்ஸும் உடனே டயக்னோஸ் பண்ணதால இவருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து கட்டுப்பாட்டுக்குள்ளேயே எல்லாம் வச்சிருந்திருக்காங்க. சில வாரங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் சடனா அவரோட இடது கையில உடனே பிடிப்பு ஏற்பட்டு ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அதுவும் சுடோக்கு பசில்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டு இருக்கும் போது மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு அவருக்கே தெரிய வருது. டாக்டர் கிட்ட இதை பத்தி சொன்னதும் அவங்களும் சுடோக்கு விளையாடுறதால மூளை குழம்பி பிடிப்பு ஏற்பட்டுறதா தெரிவிச்சிருக்காங்க. இதுல அவர் பனி பிரதேசத்துல மாட்டி 15 நிமிஷத்துக்கு மூளைக்கு ஆக்சிஜன் சரியா போகாததால பிரெயினுக்கு ப்ராப்ளம் ஒண்ணு வந்திருக்கு, அதெல்லாம் தான் இதுக்கு காரணம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன பண்றதுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச சுடோக்கு பசில கை விட்டுட்டு உடம்ப சைலண்டா இருந்திருக்காப்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.